ரஜினிகாந்த் அவர்கள் என்ன முடிவெடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? தலைவர் வந்து இப்போ அமெரிக்காலேருந்து இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. அவர் என்ன முடிவு எடுத்தாலுமே நாங்கள் அதை கட்டுப்படுறதுக்காக தான் நாங்கள் ரசிகராக இருக்கோம். அதனால் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்கள் மன்ற நிர்வாகிகள் அனைவரும் கட்டுப்படுறோம். அதுக்கு 96 அரசியலுக்கு வரேங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கடந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட வரைக்கும் நான் அரசியலுக்கு வருவேன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அரசியலை விட்டு விலகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது காலதாமதம் இல்லை சார், இது வந்து கொரோனா 2 வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண போகுது அப்படின்றது தலைவருக்கு தெரிஞ்சதுனால தான் தேர்தலேருந்து விலகி போனார். ஆனால் வந்து அவங்க தேர்தல் நடத்துனாங்க, நடத்தி அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ உயிர்ப்பலி நடந்திருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அதனால் வந்து தலைவர் ரொம்ப எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே தெளிவாக தான் எடுப்பார். எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும் அன்பு தலைவருக்கு நிகர் வந்து யாருமே கிடையாது. அதனால் தமிழக மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும் அப்படின்றாலே ஒரு மனித ரூபத்தில் ஒரு அவதரித்த ஒரு தெய்வம் தான் எங்கள் தலைவர். அது வந்து நாங்கள் ரசிகராகப்பட்டவங்க அவரை தெய்வம்னு கொண்டாடினாலும் கூட மக்களும் வந்து ஒரு நல்ல மனிதனுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு மனிதன் வந்தால் நேர்மையான அரசாங்கம் இருக்கும், வெளிப்படையான ஒரு நல்ல ஒரு அரசை வந்து நிறுவ முடியும். இப்போ இல்லைனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கோ அடுத்த சட்டசபை எலெக்ஷனுக்கோ தலைவர் வந்து நிச்சயம் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேணும்னு எங்கள் அனைத்து ரசிகர்களும் நாங்கள் கருதுகிறோம். இப்போ அரசியலுக்கு வருவது குறித்து தான் விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இல்லைன்னா தன்னுடைய படம் ஓடுறதுக்காக அரசியலில் இப்படியான சில சண்டுகள் பண்ணுறாருன்னு நேரடியாக மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? சத்தியமாக இல்லை, நாங்கள் வந்து 2-3 தான் படம் பார்ப்போம், மற்ற பூராமே மக்கள் தான் படம் பார்க்குறாங்க. நாங்கள் 3 பார்ப்போம், எங்கள் ரசிகர் எல்லாருமே 1 ட்ரிப்புக்கு 5 ட்ரிப் பார்ப்போம். மக்கள் தான் வந்து தலைவருடைய படத்தை வந்து ஹை லெவலுக்கு தூக்கி வெற்றி பெற வைக்கிறது தமிழக மக்கள் மற்றும் இந்தியாவிலோ வேர்ல்டு பூராவும் எல்லாமே தமிழக மக்கள் தான், வேறு யாருமே இல்லை. அண்ணாமலை நிறைய படம், மன்னன், அதுக்கப்புறம் பாட்ஷா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் 100 நாட்களுக்கு மேலே தான் செஞ்சுரி அடிச்சுது. அதனால் இப்படி வந்து இதெல்லாம் சொல்லி தான் அவருக்கு வந்து இது கிடைக்கணும் இல்லை, அவருக்கு எப்போதுமே நல்ல ஒரு இது இருக்குது, கடவுளுடைய பிளஸ்ஸிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் எந்த படம் நடித்தாலும் அது வெற்றி தான் கொடுக்குங்க. தலைவர் எடுத்த முடிவு தொண்டர்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டோம், தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த வரும் அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அறிக்கை வந்துட்டு டிவியில் போயிட்டுருக்குனாங்க, அதெல்லாம் கிடையாது. சிறப்பாக இருக்குது, தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம், சந்தோஷமாக செயல்படுவோம், சந்தோஷமாக செயல்படுவோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஏற்கனவே வரமாட்டோம்னு சொன்னதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. உடல்நிலை சரியில்லை, தலைவரோட உடல்நிலை சரியில்லை, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காரு. இன்னும் 5 கழிச்சு நிலையில் மக்களை ஏமாற்ற விரும்பல அவர், ரசிகர்களை ஏமாற்ற விரும்பல அவர், அதனால் அரசியலுக்கு வரமாட்டாரு. மக்கள் மன்றம் கலைக்கப்பட்டது, மக்கள் பணியில் தொடர்ந்து செயல்படுவோம், மக்கள் பணியில் இருப்பார். தலைவர் அரசியலுக்கு வரவே மாட்டோம் உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு தலைவரோட உடல்நலத்துக்கு எங்களுக்கு அரசியலோ பதவியோ தேவையில்லை, எங்களுக்கு தலைவரோட உயிர் தான் முக்கியம். அதனால் அவரோட உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டு, ஏன்னா எலெக்ஷன் இனி 5 கழிச்சு தான், மறுபடியும் 5 அவருக்கு இப்போ 71, 56 ஆயிரும், 76 ஆயிரும், அடுத்து எலெக்ஷனை சந்திக்கணும், மக்களை தெரிவித்து. அதனால் அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வேணாண்டா, நாங்கள் அத்தனை பேர் சம்மதம் கொடுத்துட்டோம், அரசியல் வேண்டாம்னால அவரே கலைப்போம், நாங்கள் கலைக்கலாம்னு சொல்லிட்டோம். மக்கள் மன்றத்தை கலைக்க எல்லா மாவட்ட செயலாளரும் ஒத்துக்கிட்டோம். மன வருத்தம் இல்லையே, தலைவர் வந்து அரசியலுக்கு வருவார்னு நாங்கள் எது நாங்கள் தான் எதிர்பார்த்தோம், தலைவர் அரசியலுக்கு வேண்டாம்னு என்றைக்குமே அவர் சொல்லவே இல்லையே. ரசிகராக நாங்கள் தான் அவர் எதிர்பார்த்தோம், இன்றைக்கி அவர் வரலன்றிருக்காரு, மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அவரோட உடல்நிலை ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வர முடியாத சூழ்நிலை, கொரோனா காலகட்டம், வர முடியாத சூழ்நிலை, மக்கள் நாங்களே ஏற்றுக்கிட்டோம். இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான், போன சட்டமன்ற எலெக்ஷன் வரமாட்டேன்னாரு, அன்றைக்கி வந்திருந்தால் இன்றைக்கி தமிழகத்தில் எவ்வளோ உயிர் சேதாயிருக்கும், கொரோனாவால் எவ்வளோ பேர் சேர்த்துருப்பாங்கன்னு மக்களுக்கே தெரியும். ஏனென்றால் சாதாரண ஒரு கட்சிக்காரங்க போகும்போதே ஒரு 100-200 பேரை காசு கொடுத்து கூட்டு போகும்போது, எங்கள் தலைவருக்கு அன்பான சேர்ந்த கூட்டம் இவ்வளோ கூட்டமும், அவர் கட்சி ஆரம்பித்து போகும்போது அந்த இடத்துல 1000 பேர், நாங்கள் 10,000 பேர் நிற்பாங்க வந்து அவர் பார்க்குறதுக்குன்னு. அதில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா அதிகமாக பரவோன்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு தாய் உள்ளம் கொண்டு எங்கள் தலைவர் வந்து எனக்கு அரசியல் ஆரம்பிக்கவில்லை. ரஜினி மக்கள் மன்றம் வேண்டாம், ரசிகர் மன்றமாக ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது எங்களுக்கு. அதை நாங்கள் வந்து அவர் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுப்பார். சில காலமாக வந்து அவர் அரசியலுக்கு வராருன்னு சொல்லி மறுபடியும் அவர் அறிவித்து மறுபடியும் பின்வாங்கி போயிட்டாருன்னு சொல்லி பல பேருக்கு வந்து அவர் மேலே வருத்தம் இருந்தது. ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து அதை வருத்தப்படலை, ஏன்னா தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டான முடிவை தான் எடுப்பாங்க. அதனால் அது மேலே நாங்கள் யாரும் வருத்தப்படலை. அதேமாதிரி ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் வேறு கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வதந்தி,
அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா ரசிகரும் இங்கே தான் இருக்கிறோம். அவர் இப்போ இல்லை, எப்போதுமே அவருக்கு நாங்கள் ரசிகர்களாகவே இருக்கிறோம். மதுரை மாநகர் பொறுப்பாளராக இருக்கேன் மதுரைக்கு. அதனால் எங்களை வந்து தலைவர், நாங்கள் ஏற்கனவே 4-5 மீட்டிங் அட்டன் பண்ணலாம், எங்கள் சரி மீட்டிங் அட்டன் பண்ண ஏதோ கூப்பிட்டுருக்காங்கன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தோம். இல்லை, நடந்த மீட்டிங்கில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கு முன் வச்சாங்க, நீங்கள் என்ன ஆலோசனை சொன்னீங்க அவங்களுக்கு? தலைவர் எங்களை விசாரித்து, நாங்கள் தலைவரோட உடல்நலத்தை விசாரித்தோம். அப்புறம் தலைவர் பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு இப்போதைக்கு எனக்கு வயது 71 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து ஏன்னா 76,000 அந்த கால சூழ்நிலையில் நம்ம திரும்ப அரசியல் பண்ண முடியாது. இப்போதைக்கும் நம்ம வந்தால் மக்களை நேரடியாக டாக்டர்களை சந்தித்து கேட்டோம், எலெக்ஷனில் போனால் எப்படின்ட்டு. அவங்க டாக்டர்கள் சில இதை விதிமுறைகளை சொன்னாங்க. அந்த விதிமுறையை பின்பற்றி நம்ம போய் மக்களை சந்திக்க முடியாது. ஏன்னா போகிற இடத்துக்கள்ல எல்லாருமே 5 அடி 10 அடி தள்ளி நின்று தான் அவங்கள சந்திக்கணும். அந்த இருந்தால் இருக்கணும், இல்லை டாக்டர்கள் நாங்கள் கூடணும் வரணும் அப்படின்ற சில கட்டாயத்தை உருவாக்கிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் செக்கப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் உடல்நிலை கொஞ்சம் சீராக இருக்குது, நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து என்னால் எலெக்ஷனை சந்திக்க முடியாது, என் உடல்நிலையும் நல்லா இருக்காது. அதனால் அரசியலுக்கு வேண்டாம். அதோடு நம்ம அந்த அரசியல் நோக்கத்துக்காண்டி தான் ஆரம்பம் என்ற அமைப்பை ஆரம்பித்தோம். அதனால் அதை கலைக்கப்படுறதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரசிகர் மன்ற அமைப்பை, மக்கள் மன்றத்தை கலைப்பதன் காரணம் என்ன, என்னென்ன உங்களுக்கு சொல்லி கலைப்பதாக சொன்னார்? ஆரம்பம் வந்து நம்ம வந்து ஒரு அரசியலுக்காண்டி தான் அதை ஆரம்பித்தோம். அரசியல் நோக்கத்துக்காண்டி தான் நம்ம அதை ஆரம்பித்தோம். இனி நம்மளுக்கு அரசியல் இல்லைன்னா இந்த அமைப்பு நம்மளுக்கு தேவையில்லை, அதை சார்பணிகளையும் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் கலைக்கப்பட்டோம்னு சொல்லிட்டார். பழைய ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அது மறுபடியும் உயிர்போட தொடங்குமா? என்ன மாதிரியான செயல்களை அது மூலமாக நீங்கள் செய்ய போகிறீங்க? அது தலைவரே கையில் எடுத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நான் நேரடி கண்காணிப்பிலேயே அமைச்சு நற்பணி மன்றமாக இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை போட்டு ட்ரஸ்ட்டை மாதிரி ஆரம்பித்து அதை அந்த மூலியமாக மக்களுக்கு உதவி பண்ணுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில மாவட்ட செயலாளர்கள் அரசியல் வந்தால் நல்லாயிருக்கும், மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு, இனிமேல் என்னால் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போட்ட கூட்டம் கூட படத்துக்காண்டி தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னு கூட சில அரசியல்வாதியை பேசுகிறாங்கன்னு கூட சில மாவட்ட செயலாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு தலைவர் நல்லா பதில் சொல்லிட்டார். படம் வரையில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தலைவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த ஏமாற்றங்கள் தெரியும். அரசியல் அவர் பண்ண போனது தமிழ்நாடு மட்டும்தான். தலைவர் படம் உலகளவில் ஓடிக்கிட்டு இருக்கு, உலகளவில் பேசப்படுற படம், உலகளவில் விற்கிற படம் விற்றுது. தமிழ்நாட்டில் ஒன்றில் மட்டும் நட்டானா கூட பரவாயில்ல, அதை சரி செய்ய உலகளவில் இருக்காங்க. அதனால் படத்தை பற்றி பிரச்சனையே இல்லை அவருக்கு. ரசிகர்கள் தான் படம் பார்க்கணும்ன்ற, ரசிகர்கள் எப்படி இருந்தாலும் படம் பார்க்கத்தான் போகிறோம். ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாருமே எப்பயும் பார்க்குற படத்தை போல எல்லா படத்தையும் பார்க்குற மாதிரி தலைவர் படத்தை பார்க்க தான் போகிறாங்க. அதுக்கு இதுக்கும் எந்தவித சம்மந்தமுமே இல்லை. அது ஒரு காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம், ரசிகர்கள் போஸ்ட் ஓட்டுனா தான் படம் ஓடும், கொடி பிடிச்சாதான். இப்போ ரஜினி சாருக்கு அந்த கவலையே இல்லை, ஏன்னா அவர் படம் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். உலகம் பூரா அவர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. சைனாவில் போட்டாலும் ஓடும், ஜப்பானில் போட்டாலும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்போ அமெரிக்காவில் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரிலீஸுக்கு. அதனால் தமிழ்நாட்டை மட்டும் வச்சு தலைவர் படத்துக்காண்டி தான் பேசுகிறாருன்ற அவசியம், அது வந்து தப்பான கருத்து.